ஆஸ்தீகம். ஆஸ்தீகம்னு சொன்னா சுவாமி இருக்கிறதுங்கிறது மாத்திரம்னு இல்லை, சுவாமி சுவாமி சொல்லியிருக்கிற வாக்கியங்களையும். எது ஆப்த வாக்கியம் சப்தா, ஆப்தஸ்து யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்லி அந்த லோகத்திலேயே ரொம்பவும் முக்கியமான ஆப்தர் யாரு, பிரதானமான ஆப்தர்னு சொன்ன ஈஸ்வரன். ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் பழகினா தெரிஞ்சவாளா இருந்தா அவ சொன்னத நாம வந்து வெகுவாக சாகிச்சு நம்புறோம். நமக்கு நல்லதுதான் அவ சொல்லுவான்னு, நம்மளுடைய ஹிதத்துக்காகத்தான் அவ சொல்றாங்கிறதாகவும் அது பல சந்தர்ப்பத்துல சரியாகவும் இருக்கு. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய்க்காத ஒரு நண்பர் இருக்கிறார்னு சொன்னா அது ஈஸ்வரன். என்ன அவருக்கு அப்படிப்பட்ட சுவார்த்தம்ங்கிற எண்ணம் இல்லை. இரண்டாவது அவருக்கு திரிகால ஞானம் அவருக்கு இருக்கு, சக்திமத்துவமும் இருக்கு. ஷண்ணாம் பகைதீரனா அப்படின்னு சொல்றேன், இந்த பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த 6 விதமான சக்திகளை உடையவர் பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ரீயா ஞான வைராக்கியோஸ்ட ஷண்ணாம் பகைதீரனா, இந்த 6க்கு பகன்னு பேர். ஐஸ்வர்யம் இதுக்கெல்லாம் ஞானம் வைராக்கியம் எல்லாம் இது எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, அதனால பகவான் பேர் அவருக்கு. பகம்ங்கிறது உடையவர் பகவான், தர்மவான் சத்தியவான் அப்படி எல்லாம் சொல்றோம். அது மாதிரி இந்த பகவான் பகம்னு சொல்ற அந்த 6 விதமான ஐஸ்வர்யத்தை உடையவர், தர்மத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அது தர்மஸ்து யசஹா புகழ். அந்த புகழ்ங்கிறது யாருக்கு முழுவதும் பொருந்தும்னு சொன்னா அது சுவாமிக்கு தான். ஐஸ்வர்யம்ங்கிறது யாருக்கு முழுமையாக பொருந்தும் சொன்னா அந்த சுவாமிக்கு. ஞானம்ங்கிறது யாருக்கு முழுமையாக பொருந்தும், அறிவு கடல் சொன்னா, அதாவது எசக்காத கடல், இது இனிக்கக்கூடிய கடல், ஞான கடல் அவர். வைராக்கியம் சமதமாதி சாதன சம்பத்துன்னு என்ன சொல்றோமோ அதெல்லாம் அவரிடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பகவான், அந்த பகவான் தான் ஆப்தன், மிகவும் ஆப்தன் நமக்கு மனுஷாளுக்கெல்லாம் ரொம்ப யாருன்னா அவர் தான். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர்.